இந்தியா இங்கிலாந்து இடையேயான 11வது பொருளாதார மற்றும் நிதித்துறை பேச்சுவார்த்தை காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இந்தியாவின் சார்பில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் பொருளாதாரத்துறை செயலாளர் அஜய் சேத், தலைமை பொருளாதார ஆலோசகர் கே வி சுப்பிரமணியன் மற்றும் நிதித்துறை மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இங்கிலாந்து சார்பில் அந்நாட்டின் நிதித்துறை அமைச்சர் ரிஷி சுனாக் தலைமையிலான அதிகாரிகள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் பருவநிலை மாறுபாடுகளை எதிர்கொள்ள புதிய நடவடிக்கைகளை எடுப்பது என்றும் முதலீடுகளை ஈர்ப்பது என்றும் முடிவெடுக்கப்பட்டது. இதற்காக பருவநிலை நிதி தலைமை முன்முயற்சி திட்டத்தின் கீழ் பொது மற்றும் தனியார் பங்கேற்பதுடன் 1.2 பில்லியன் டாலர் முதலீட்டில் பசுமை மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை செயல்படுத்துவது என முடிவெடுக்கப்பட்டது. 2030ஆம் ஆண்டிற்குள் 450 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க இலக்கை எட்ட முதலீடுகளை ஈர்க்க இத்திட்டங்கள் உதவும். இந்தியாவும் இங்கிலாந்தும் இணைந்து சர்வதேச அளவில் 5 லட்சம் கோடி அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை கொண்டுள்ளன. சர்வதேச அளவில் உலகின் முதல் 7 மிகப்பெரிய பொருளாதார நாடுகளில் இவ்விரு நாடுகளும் இடம்பெற்றுள்ளன. ராஜாங்க ஒத்துழைப்பின் கீழ் இரு நாடுகளிலும் பரஸ்பரம் 10 லட்சம் வேலைவாய்ப்புகள் உள்ளன.